இது எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது, செஞ்சா இப்படி ஒரு விளைவு வந்து பின்னாடி வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். வேற எந்த ஹீரோஸ் கிட்ட போய் இந்த கதை சொன்னீங்க, ஏன் வேணாம்னு சொன்னாங்க? எல்லாருமே இப்போ வரைக்கும் எனக்கு சொல்றது எல்லாமே யுவர் ஐஸ் ஆர் சோ எக்ஸ்பிரசிவ் சொல்லிட்டோம், பட் இந்த படத்துல வந்து எனக்கு கண் தெரியாம இருக்கிறதா. நம்ம ஜிவி டூ அப்படின்ற ஒரு படம் பண்ணலாம்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் வந்து நெகட்டிவாக சொன்னாங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ். படமே வந்து இன்சிடெண்ட்டாக தான் நடந்தது. 22 டேஸில் ஒரு படத்தை முடிக்கிறது வந்து பெருசாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டோம், ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் எங்கேயோ ஒழுங்காக. யூனிட்டில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கம்ஃபர்ட் சோன், அதுக்காக வந்து எல்லோரும் மூஞ்சி தூக்கிட்டு யாரும் பேசாமலாம் இருக்க மாட்டோம். ஓப்பனாக சொல்லணும்னா ரசிகர்களையும் பயங்கரமா இம்ப்ரஸ் பண்ணி மிகப்பெரிய ஹிட் ஆன படம் தான் ஜிவி. அந்த ஜிவி படத்தோட இரண்டாவது பாகம் தான் ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இப்போ வெற்றி நட போட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த மூவி டீம் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அந்த டீம்ல இருந்து ஹீரோ வெற்றி, ஹீரோயின் அஸ்வினி அண்ட் டிரெக்டர் விஜய் கோபிநாத் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய், வெல்கம் டு அஷோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க நீங்க ஹீரோயின் அஸ்வினி. ஸோ நீங்க சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்து எப்படி இருக்குது? இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ வி ஆர் சோ ஹாப்பி ஆக்சுவலி. ஓகே, ஸோ நீங்க உருவாக்குன அந்த கான்செப்ட் தொடர்பியல், ஸோ அந்த கான்செப்ட் வந்து நிஜத்துல இல்லாத ஒரு கான்செப்ட், அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்து எப்படி அதை நீங்க உருவாக்குனீங்க? ஆக்சுவலா அந்த கிரெடிட் வந்து என்னோட ஃப்ரெண்டு ரைட்டர் பாபு அவருக்கு தான் போய் சேரும், ஜிவி ஒன்னோட ரைட்டர். ஸோ அவரு தான் அந்த விஷயம் எல்லாமே கிரியேட் பண்ணாரு. தொடர்பியல், முக்கோண விதி, மையப்புள்ளின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையா உருவாக்குனார். இப்போ நீங்க என்ன க்வெஸ்சன் என்கிட்ட கேக்குறீங்களோ இதே கேள்வியை வந்து நான் 2016 அந்த மாதிரி டயத்துல நான் கேட்டிருக்கேன். என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கதை சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன், இது என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அது வந்து சயின்டிஃபிக்கா எங்கேயுமே நம்ம தேட முடியாது, இது வந்து ரொம்ப காலமா நம்ம கேள்விப்பட்டு இருக்க ஒரு விஷயம்தான், கர்மா அப்படின்ற ஒரு விஷயம். இப்பயும் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாத, தப்பு பண்ணா நமக்கு ஏதாச்சும் ஒரு நமக்கு அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்பா செய்கிற பாவம் பிள்ளைய வந்து சேருன்றதெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சேம் அதே ஒரு கர்மா, அந்த ஒரு சாபம், இது எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது, செஞ்சால் இப்படி ஒரு விளைவு வந்து பின்னாடி வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் தொடர்பியல். இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாங்களாம் வந்து ஒரு எண்டு வச்சது தான், இதுக்கு நடுவில் டிராவல் ஆகுது அந்த முக்கோண விதி அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். யார் யாருக்கெல்லாம் அந்த தொடர்பியல் விதி நடக்குது, அது நடந்தால் மையப்புள்ளி எங்கே வந்து அது முடியுது அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து நாங்களாக கிரியேட் பண்ணிக்கிட்டது. ஓகே, ஆக்சுவலாக இந்த க்வெஸ்சன் வந்து நாங்கள் லாஸ்ட்டு தான் வச்சுருந்தோம், பட் நீங்களே இப்போ சொன்னதுனால கேட்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் பாபு தமிழ் சார் அவங்க தான் ஸ்கிரிப்ட் எழுதி அவங்க தான் இது பண்ணாங்க, லைக் ரைட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் நீங்களே டிரெக்ஷன், நீங்களே ரைட்டிங், அது வந்து எதனால் அந்த முடிவு எடுத்தீங்க சார்? அது எதனால் எடுத்தோம்னா, அது நாங்கள் ஜிவி முடிச்சுட்டு ஜிவி டூ அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நாங்கள் பண்ணுறதாவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவே எங்கள் கிட்டே கிடையாது. ஜிவி அவ்வளோதான், அது ஜிவி ஒன் கூட இல்லை, ஜிவி அதோடு முடிச்சிட்டோம். அடுத்த படத்துக்கான வேலையை நாங்கள் பார்க்குறதுக்கு போயிட்டோம். ஜிவி முடித்த உடனே விஷ்ணு விஷால் சாருக்கு நானும் பாபு ரெண்டு பேருமே சேர்ந்து கதை எழுதி நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாக இருந்தது. அந்த டைமில் தான் வந்து COVID-1 அப்படின்னு சொல்லிட்டு 2020 பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷம் வந்து விஷ்ணு சாருக்காகவே வெயிட் பண்ணிருந்தோம். அவரோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதுவே வந்து அப்படியே பிரேக் ஆயிருந்ததுனால விஷ்ணு சார் கூப்பிட்டு, என்னோடய ப்ரீவியஸ் ப்ராஜெக்டே எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது, இப்போது கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சாலும் நீங்கள் திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணால், நான் திரும்ப ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் 1 இயர் ஆகிடும். ஸோ அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சதுன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இமிடியேட்டாக என் ஃப்ரெண்டு பாபு தான் போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது பாபு, விஷ்ணு சார் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு உடனே, அப்போ பாபு தான் அந்த ஐடியா சொன்னால், நீங்கள் போய் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் பிக் பிரெயின் கார்த்திக் சார்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் அவரை பாருங்கள், அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக படம் பண்ணுவார்னு சொல்லிட்டு பாபு தான் ஐடியா சொன்னான். நான் போய் அவரை பார்த்த உடனே, அப்போ அவர் தான் அந்த, நான் வேறு ஒரு ஸ்டோரி சொன்னேன், அப்போ ஒரு ஸ்டோரி கேட்டு அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, வேண்டாம் கோப்பி நம்ம ஜிவி டூ அப்படின்ற ஒரு படம் பண்ணலான்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஷாக்கிங். சார் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது, பண்ணவே முடியாது, அப்படி ஒரு ஐடியாவும் இல்லை, நாங்கள் இது வரைக்கும் யோசிச்சதும் இல்லை. ஏன்னா வேறு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதில் தான் இன்வால்மெண்ட்டோடு நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். புதுசாக ஒரு கதை எழுதணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், இல்லை அதை பற்றி யோசிக்கணும், இல்லை அதுக்கான ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் நமக்கு. எதுவுமே இல்லைனே நான் முடியாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாபு கிட்டே கேட்டேன், டேய் நீ இந்த மாதிரி பண்ணுடா, இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து திரும்ப ஜிவி டூ பண்ணலான்றப்ப, அவன் பயங்கர ஷாக்கிங், என்ன மாதிரியே எப்படி கோப்பி அதை பண்ண முடியும், அது பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல்
அவன் வந்து ரைட்டராக சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அதையும் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு 10 டேஸ் கழிச்சு கார்த்திக் சார் திரும்ப என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். இல்லை கோபி, கண்டிப்பாக பண்ணுங்க, முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜிவியோட சீக்வல். ஸோ எங்கே எண்டாச்சோ அதுலேருந்து அவங்க கிளம்புவாங்க, அதில் தான் படமே முடியும். அந்த எண்டில் டைலாக் என்ன வரும்னா, ஹீரோ வந்து ஒய்ஃப் கிட்ட ஃபோன் காலில் பேசுவார், நான் வீட்டுக்கு வரேன், கூட என் ஃப்ரெண்டும் வரேன், அவனுக்கும் சேர்த்து சமைச்சுவே அப்படின்னு சொல்லுவார். என் கூட ஏறா, கூட இருந்து நீ ஆட்டோ ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. அப்போது வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும், வீட்டில் போய் என்ன நடக்குது, கூட இருந்து ஆட்டோ ஓட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போனா அதுதான் அந்த லீடிங் பாயிண்ட்டாக, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அதை எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து. ஸோ அப்படியே கிரியேட் பண்ணது தான் ஜிவி டூ. ஜிவி பார்ட் ஒன் அப் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு, இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்போ உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என்னடா கதையை ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இதே அப்போ சிக்கல் மாதிரி இருக்கு அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்களா? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து கதையாக சொல்லும் போது இருந்ததை விட நம்ம படமாக பார்க்கும்போது ரொம்பவே கிளாரிஃபை பண்ணியிருந்தார் அது கேஎல் பிரவீன் சார். எடிட்டிங்னால நமக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தான் இருந்தது. கதையில் வந்து இன்னும் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தியாக இருந்தது கதையாக சொல்லும் போது. அதில் என்னென்னா, எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி எட்டு தொடர்கள் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டிலான கேரக்டர், அந்த அமைதியான கேரக்டர், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ரக்கடாக ஒரு ஊர்லேருந்து வந்த பையன், நாலு பேரை வந்து எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டிலேருந்து ஓடி சென்னைக்கு வரான், வந்து அவன் இங்கே ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது சொல்லும்போது லைன் நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் சொல்லி முடித்த உடனே ஃபஸ்ட்டு தான் கேட்டேன், வேறு எந்த ஹீரோஸ்கிட்ட போய் இந்த கதை சொன்னீங்க, ஏன் வேணான்னு சொன்னாங்க, இந்த கதையை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, நீங்கள் நம்மளே பண்ணலாம், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அப்போது கண்டிப்பாக உங்கள் கெரியரில் வந்து ஜிவி ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜிவிக்கு முன் ஜிவிக்கு பின் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வந்து உங்கள் கெரியரில் வந்து இருந்துச்சு, என்னென்ன சொல்வீங்க நீங்கள்? இல்லை, அதுதான் இப்போ சொன்னது தான், இவர் டைலாக் பேசுவாரா, ஏன்னா நாசர் சார்லாம் வந்து எடுத்துறாக முடிச்சுட்டு நீ பேசுவியா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கு அது டைலாக்கே கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய மூணு பேஜ் டைலாக்லாம் இருந்தது. ஸோ நிறைய பேசணும். இப்போது ஜிவிக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ டைலாக் பேசுகிறாரு பரவாயில்ல, ஓகே இப்போ தான் ஆக்டிங் கொஞ்சம் கற்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. ஸோ அஸ்வினி, ஹீரோவும் இவ்வளோ சைலண்ட்டான ஒரு பர்சன், டிரெக்டரும் இவ்வளோ சைலண்ட்டான ஒரு பர்சன், நீங்கள் எப்படி, நீங்கள் நல்லா ஃபன் பண்ணுவீங்களா இல்லை நீங்களும் சைலண்ட்டான ஒரு பர்சன் தானா? ஆமாம், மூவில் கண் தெரியாதுல்ல. ஸோ இட்ஸ் வெரி செட்டில்ட் கேரக்டர் என்னோடது. அதுவும் எல்லாமே ஐ லுக் ஸோ ஹோம்லி. நிறைய பேர் ஆக்சுவலாக இப்போது மூவி பார்த்து கேட்டாங்க தமிழ் பொண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஹோம்லியாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன, தேங்க்ஸ் டு டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் அ வெரி செட்டில்ட் ஒன். ஏன்னா கண் தெரியாமல் இருந்தாலும் நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க இட்ஸ் ரொம்ப தடமாடுறது, அது எல்லாமே இருக்கும் ஆக்ஷன்ஸு என்ன, பட் இது வந்து ரொம்ப செட்டில்டாக இருக்குது. விஷுவலி சேலஞ்சாக நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, லைக் நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க, சட்டுன்னு அங்கே எதாவது நடந்தால் கூட உங்களால் டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது, உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் பண்ண அந்த ஹோம் ஒர்க்கு, அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது கண்டிப்பாக அப்சர்வேஷன் ஆக்சுவலாக. என்னென்னா, ஐ வாஸ் சில ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது சில மூவிஸ் அதுக்காக நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டே நான் ஆடிஷன் கொடுக்கும்போதே சார் சொல்லிட்டு இருந்தாங்க, வித்தவுட் கிளிசரின் நான் அழுதுட்டேன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஓகே. பட் எல்லாருமே இப்போ வரைக்கும் எனக்கு சொல்கிறது எல்லாமே யுவர் ஐஸ் ஆர் ஸோ எக்ஸ்ப்ரெசிவ்னு சொல்லிட்டோம். பட் இந்த படத்தில் வந்து எனக்கு கண் தெரியாமல் இருக்கிறதா, இட் வாஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தது. பட் ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட்னு சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் அவ்வளோலாம் கஷ்டமே கொடுக்கல, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். ஓகே. ஸோ சார், நீங்கள் வந்து இப்போ ஜிவி டூ பார்ட் டூ எடுக்கிறீங்க. ஜிவி ஒன்னோட ஹிட்டை வச்சு தான் கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டூ எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை வந்து மக்கள் மத்தியில் எப்படி நீங்கள் வந்து நம்ப வச்சிங்க, அந்த நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கான்ஃபிடென்ஸ், நான் ஃபஸ்ட்டு பார்ட்டோட கதை கேட்கும் போது எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆச்சோ, ஏன்னா நான் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போது என் ஃப்ரெண்டு அவன் ஊரில் இருந்தான், அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நான் வந்து கதை கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், ஓகே உங்ககிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க அவங்ககிட்ட. ஸோ உங்ககிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு சொல்கிறேன், நீ கதை சொல், நானும் ஒரு பவுண்ட் எடுத்து வைக்கிறேன், அவனும் ஒரு பவுண்ட் எடுத்து வச்சான், நீ கதை சொல், நல்லா இல்லைனா நான் என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன், ரெண்டு பேரில் யாருது நல்லாயிருக்கோ அதை பண்ணிக்கலாம் ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நீயே நரேஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னேன். அவன் சொல்லி முடித்த உடனே என் பவுண்ட் எடுத்து உள்ளே வச்சுட்டேன், சரிங்களா? ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அந்த ஸ்கிரிப்டை வந்து. சில கதைங்கள்லாம் வந்து எத்தனை ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா பழசாயிரும்,
நம்ம திரும்ப அதை ரீவொர்க் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸ், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம், இல்லை ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் அதில் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த கதை நான் அப்பயே சொன்னேன் கேட்டு முடிச்சோடனே, இது ஒரு 5 வருஷம் ஆனாலும் இந்த கதை புதுசாகவே இருக்கும்டா, நம்ம இதையே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலே டே அண்ட் நைட் நாங்கள் எல்லாரையுமே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி தான் கடைசியில் வெற்றி சாரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அவர் பண்ணிட்டார். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு தான். ஸோ எனக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சோ அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த 2 வருஷத்தில் நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம். இவர் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்துட்டு அவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் சொல்லி முடிக்கும் போது நான் என்ன க்வெஸ்சன் பாபிகிட்ட கேட்டணும், எப்படி அதை க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் கேட்டனோ, அதே தான் எல்லாருமே எங்ககிட்ட கேட்பாங்க, இது எப்படி க்ரியேட் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எங்களுக்கு இதை வந்து விடக்கூடாது, இது எப்படியாச்சும் படமாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன பிறகு சேம் கிரிட்டிக்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. டீசர் ட்ரெய்லர்லாம் சொன்ன மாதிரி முக்கோண விதி அன்லூப் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டாச்சு. ஸோ பார்ட் ஒன்னுக்கு அடுத்து பார்ட் டூ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து டிடெக்டர்லேருந்து கால் வருது ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, லைக் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னவளுக்கு ஒரு எக்ஸைட்டடாக நீங்கள் இருந்தீங்க? ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை விட ஃபஸ்ட்டு ஜிவி ஒன்று வந்து ஆக்சுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட அந்த கர்மான்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ அப்போ பார்ட் டூ, அதோட பார்ட் டூ போகிறோன்னா ஒன்று கூட நல்லா இருந்தால் தான் பார்ட் டூ எடுக்கணும், இல்லைன்னா ஒன்னோட நேம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது. பட் அவர் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தார், சொல்ல 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 ஃபஸ்ட்டு பார்ட்டில் எதெல்லாம் வந்து விட்டோமோ லூப் ஹோல்ஸு அது எல்லாத்தையுமே வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணார். ஸோ ஓகே, தாராளமாக இது பண்ணலாம், ஒன்றை கூட இது ஒரு ஸ்டெப் மேலே தான் போகுமே தவிர்த்து ஒன்றை இறக்காது அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். 22 டேஸில் ஷூட் முடித்தோம். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேக் டு ஹோம் போகிற மாதிரி தான் ஒரு செட்டே இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக போனோம் ஆக்சுவலாக. ஸோ டைரக்டர் சார், ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டட்லி நீங்கள் இப்போ பார்ட் டூ பண்ணுறதா இருந்தது, அதான் முடிஞ்சு போன கதைக்கு கமா போட்டு திரும்ப நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ எந்த அளவு நீங்கள் வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு நீங்கள் அப்படி பண்ணும்போது? இல்லை கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங் தான். என்ன ரீசன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டு பயங்கர ஹிட்டு, எல்லாருமே வந்து தேட்டர்ஸில் பார்த்ததை விட ஓடிடி பிளாட்ஃபார்மில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்காக ஒரு பெரிய ரெகக்னிஷனே கிடச்சிது. ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம திரும்ப எடுத்து அதை ஸ்பாயில் பண்ணுறக்கூடாது, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த பயம் எனக்குள்ளே ரொம்ப இருந்தது. ஒன்ஸ் அந்த கதை நான் ரெடி பண்ண எனக்கு அந்த கதையை முடிக்கும் போது எனக்குள்ளே அப்படி ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நான் யாருக்கிட்டையாவது சொல்லும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி ஏற்படும், அதுதான் வந்து பப்ளிக்கும் பார்க்க போகிறாங்க நாங்கள் ஒன்ஸ் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது. ஸோ நான் அதுதான் சொன்னேன், இல்லை ப்ரோ நீங்கள் கதை கேளுங்க, கதை கேட்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன சர்ப்ரைசிங் சொன்னனோ அது எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. நான் கதை யார்கிட்டலாம் சொல்லி முடிக்கும் போது எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதே தான் வந்து எங்களுக்கு அதே ரெஸ்பான்ஸ் தான் இப்போது ப்ரெஸ்கிட்டையும் சரி, இல்லை செலிப்ரிட்டிஸ்கிட்டையும் சரி, இல்லை பப்ளிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சேம் ரெஸ்பான்ஸாக தான் கிடைக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நடந்துருச்சு. கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் நான் சேயிங் லைக் லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆஃப் த மூவி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருக்குது, இட்ஸ் கோயிங் ஸோ ஃபாஸ்டர் சொல்லிட்டு. ஸோ அடுத்த கேள்வி கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் கேட்கணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த அவ்வளோ ஆக்டர்ஸையும் தான் நீங்கள் வந்து செகண்ட் பார்ட்டுக்கும் கொண்டு வரணும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த டைமில் அவைலபிளாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட்லேயே அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ எப்படி அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இல்லை அது ரொம்ப கஷ்டம் தாங்க அது, ஏன்னா நம்ம நினச்ச டைமில் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கேரக்டர்ஸ்க்கு எல்லாருமே மோல்ட் பண்ணணும். இப்போது வேறு கேரக்டரில் இருக்கார் பாருங்கள், அந்த கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போது எப்படின்னா, இவர் வந்து அதுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் வேறு ஒரு படத்துலேருந்து வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தார், எங்களுக்கு தான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணார், அப்போ கம்ப்ளீட்டாக எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணார். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, இவரை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு மட்டும் தான் வேறு ஒரு படத்துலேருந்து வந்தார், முடிச்சுட்டு அடுத்த நாளே வேறு ஒரு படத்துக்கு ஷூட் போயிட்டார். ஸோ இப்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதே மாதிரி தான், எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க, அவங்கவுங்க டேட்ஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருந்தாங்களோ சேம் கேரக்டர்ஸ்க்கு மாற்ற வேண்டியது. அது சேம் லொக்கேஷன், அவரோட ஃபஸ்ட்டு இருந்த வீடு அந்த ஒரு காலனி மாதிரி இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க, அந்த வீடுலாம் இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாமே வீடெல்லாம் பார்த்து செட்டு போட வேண்டியதாக இருந்தது. ஸோ லொக்கேஷன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, ஏன்னா சேம் அதே மாதிரி
எந்த ஒரு விஷயமும் அதுலேருந்து இது மாறுபட்டு இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணுன்றதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு இந்த விஷயம். ஸோ சொன்ன மாதிரி எல்லாரும் திரும்ப வந்து நம்ம மீட் பண்ணுற ஒரு ரீயூனியன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து செட்ஸே நல்ல பயங்கர ஃபன்னியாக அப்படிலாம் போயிருக்குல்ல. ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், நல்ல ஒரு கலாட்டாவாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இல்லை, ஏன்னா படம் ரொம்ப சீரியஸான ஒரு படம். படமே வந்து இன்சிடெண்டாக தான் நடந்தது. 22 days ஒரு படத்தை முடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அவசரமும் கொடுக்காமல், பதற்றமும் கொடுக்காமல் நார்மலாக படம் எப்படி எடுப்பாங்களோ, 9 to 6 கால் ஷீட் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்தார். பட் ஆனால் 22 days படம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டார். இதில் ஒரு ஃபைட் வேறு இருக்குது, 2 songs வேறு இருக்குது, எப்படி முடித்தாங்கன்றது யாருக்குமே தெரில. ஒரு நல்ல இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு லொக்கேஷன்ஸ், லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான், ஏன்னா ஒரு 3-4 years முன்னாடி அந்த லொக்கேஷனில் தான் வந்து முக்கியமான சீன்ஸ்லாம் எடுத்திருப்போம். அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், அந்த பில்டிங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். திரும்ப சேம் லொக்கேஷனுக்கு போயிட்டு அதே நம்ம ரெகுலராக அந்த பக்கம் போயிட்டு வருவோம். ஸோ திரும்ப சேம் லொக்கேஷன் போகும்போது நிறைய விஷயம் மாறி இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணும்போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது படத்தோட இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், ஏன்னா இன்ட்ரோ சீன் வந்து கிளைமேக்ஸ் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து திரும்ப படம் ஆரம்பிக்கும். GV1 எங்கே கம்ப்ளீட் ஆச்சோ ஷேரட்டோவில் படம் அப்படியே முடிஞ்சிடும். அந்த ஆட்டோ மூவ் ஆகிறது தான் வந்து GV2 ஃபஸ்ட்டு சீனாக அப்படியே சேம் ஷாட் மாதிரியாக இருக்கும் நீங்கள் பார்க்குறப்ப. ஆனால் அது எடுத்தது 2018. ஸோ இப்போ வந்து நாங்கள் 2021 எடுத்தோம் சேம், ஆனால் ஒரே ஷாட் மாதிரியாக இருக்கும் ரெண்டுமே. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ வெற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பார்ட்டில் உங்களோட கேரக்டர் வந்து எந்த அளவு பெருசாக பேசப்பட்டிருக்கும், உங்களுக்கு ஆக்டிங்கோட ஸ்கோப் வந்து எந்த அளவு இருந்துச்சு செகண்ட் பார்ட்டில்? ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்லேயுமே ஃபுல்லாக வந்து சரவணன் கேரக்டர் தான் வரும் ஃபஸ்ட் பார்ட்லேயுமே. செகண்ட் பார்ட்டில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட ஜாஸ்தியாக தான் இருந்தது படத்தில். என்னென்னா இப்போ படம் பார்த்து எல்லாருமே ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் வந்து நெகட்டிவாக சொன்னாங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க, உங்கள் கண்ணு பேசுது, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல, உங்கள் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, இதை தான் சொன்னாங்க தவிர்த்து இது வரைக்கும் யாரும் நெகட்டிவாக சொல்லலை. கண்டிப்பாக 1 or 2 நெகட்டிவ் இருக்கும், அது அடுத்தடுத்த படங்களில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொமான்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மிஸ் ஆன ஒரு சப்ஜெக்ட் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? கெமிஸ்ட்ரினா இதுக்கு சப்ஜெக்ட் வந்து தேவைப்பட வேண்டிய ஒரு இடம் தான் அது, ஆக்சுவலாக தனியாக ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் ட்ராவலிங் ஹோம்லியா, ஏன்னா எல்லாரோடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இட்ஸ் ஸோ லைவ்லி அண்ட் ஸோ குட். ஏன்னா நான் வந்து ரொமான்ஸ்னு கேட்கும்போது சார் எப்படி இருக்குமோ பயந்து பயந்து தான் பண்ணிருந்தேன் ஆக்சுவலாக. பட் ஓவரால் சாங் பார்க்கும்போது எல்லோருடைய லைக் வெரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய குறியீடுகள் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, லைக் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண குளிருது, காக்கா ஷாட்டு, அதெல்லாமே. ஸோ பார்ட் 2 இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அதான் நிறையவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து ஒரு 25 minutes எல்லாமே இருக்கும். அது எதுவுமே இப்போ நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் படம் பார்த்துட்ருக்காங்க. அது படம் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து இன்டென்ஷனலாக இது வந்து ஆடியன்ஸ்க்கு இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சது? ஆமாம், அதுக்காகவே இந்த வாட்டி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு சீக்வல்லாம் பண்ண போகிறோம் இல்லை பார்ட்டெலாம் வரும்ன்றது தெரியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே, அது ஃபேனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த காக்காவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதுவாக அமைஞ்சது. சரி, நாங்கள் அதுக்காக பிளேஸ் பண்ணோம். பட் பாட்டில் வந்து நான் வாண்டடாகவே வச்சுருக்கேன் நான், இதெல்லாம் வந்து பார்க்கட்டும், பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பார்ப்போம். ஏன்னா அது அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடாக கூட இருக்கும் சரிங்களா. ஸோ அது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பண்ணணும், அது எந்த அளவுக்கு அவங்க பார்த்து இது தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை எந்த அளவுக்கு பார்த்து அதை நுணுக்கமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாமே. ஸோ ஆக்சுவலி சார், ஃப்யூச்சரில் உங்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ணனா இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பார்ட் 1 வந்து ஓப்பனிங் சீனாக இருக்கட்டும், எண்டிங் சீனாக இருக்கட்டும், அந்த ரவுண்ட் ஆனால் வந்து நீங்கள் அப்படியே மேலே டாப் ஆங்கிலேருந்து குறைஞ்சி ஜூம் இன் பண்ணிவிட்டு எண்டில் வந்து அப்படியே எல்லாம் ரிவர்ஸில் வந்து பண்ணி ஜூம் அவுட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும் அந்த ரவுண்டான சீன். ஸோ அது வந்து என்ன சொல்ல வந்தீங்க, அந்த இடத்துல என்ன விஷயம் வந்து கன்வே பண்ண நினச்சிங்க? இல்லை, அது நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு ஒரு டாப் ஆங்கிள் தேவைப்பட்டது சரிங்களா. அது ஃப்ளைஓவர்ஸ் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டது. அது மோஸ்ட்லி சென்னை சிட்டிஸ்குள்ளே ஷூட் பண்ண முடியாது, அதனால் சென்னை அவுட்டரில் இருக்க ஒரு ஃப்ளைஓவரில் போயிட்டு அந்த ஃப்ளைஓவர் எங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளைஓவரில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஃப்ளைஓவர் அது ரவுண்டாக அமைஞ்சிருச்சு.
ஸோ இவ்வளோதான் விஷயம். நாங்கள் அதை வாண்டடாக நாங்கள் க்ரியேட் பண்ணல. பட் ஆனால் அந்த ஃப்ளைஓவர் வந்து அதுவும் கதைக்குள்ளே அமைஞ்சு அது நாங்களாக க்ரியேட் பண்ணி நாங்களாக ஒரு விஷயம் அப்படிலாம் நாங்கள் ப்ளேஸ் பண்ணல. அந்த ஃப்ளைஓவர் ரவுண்டாக இருந்ததுனால அது பப்ளிக்காக இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கும் அது ஓப்பனிங் ஷாட்டுக்கும் அது இருந்ததுனால வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படி. ஸோ எது பண்ணாலும் திரும்ப வரும்ன்றது அதையும் ஒரு ஒரு ஹிடன் டீடைல்ஸ் மாதிரி அதையும் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. பட் அது அமைஞ்சது இப்படி தான் காரணம். இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ரோஹிணி மேம் இருக்காங்க, மைம் கோபி சார் இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான் எல்லாமே ஒரு ரீயூனியன் மாதிரி தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஷூட் பேக்கப் பண்ணிடுவாங்க பார்ட் டூவில். அப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேச சீன் முடிச்சு சீன் கேப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேக்கப் ஆகிடும். ஸோ நல்லா இருந்தது. கருணா ப்ரோ கூடலாம் ரொம்ப நாள் கழித்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா என்ன சொல்கிறது, எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால தான், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு சிங்கில் இருந்ததுனால தான் அவ்வளோ சீக்கிரம் படத்தை முடிக்க முடிஞ்சது. இப்படி இருந்திருக்கும்ல போன பாட்டில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு சீனு கட்டு முடிஞ்சது. ஏ அன்னைக்கு நம்ம அதை பண்ணோம்ல அதுக்குள்ள ஒரு சீன். அதான் ரோஹிணி மேம் வந்து கேட்பாங்க, இது வந்து அந்த இதில் அப்படி வச்சுருந்தோம்ல, இப்படி லீட் வச்சுருந்தோம்ல அப்படின்னா இங்கே பேக்கப் சொல்லிடுவாரு கிளம்பிடுவோம். அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மி டேஸ், நாலு ஃபோர் டேஸ் வந்தாங்க, ஃபோர் ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ். ஓகே, ஸோ அஸ்வினி உங்களுக்கும் ரோஹிணி மேம்க்கு தான் நிறைய காம்போ இருந்தது. உங்களுக்கு அம்மாவை அவங்க நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருப்பீங்கல்ல, ஸோ அதே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அவங்க வந்து ரொம்ப சைலண்ட், இப்போது குபிசரும் ரொம்ப சைலண்ட், வெற்றியும் அவங்களும் ஓகே, ஆல்வேஸ் சைலண்டான டீம் அமைஞ்சிச்சு. அவங்க எப்பவுமே ஆக்சுவலாக வந்து சொல்லி தருவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான். அவங்க வந்து இப்போ சீனில் ஏதாவது ஒன்று சரியாக நடிக்கல இல்லை டைலாக் தப்பாக சொல்லிட்டு மாற்றி என்ன இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அதுவும் இல்லாமல் எப்பவுமே ஷார்ட் முடிச்ச உடனே ஷில்பின் புக்ஸ். ஆமாம், கண்டிப்பாக அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டாங்களா, சீன் அப்சர்வ் பண்ணிட்டாங்களா, டைலாக் மைண்டில் இருக்காங்களாம். நான் யோசிப்பேன் என்னடா அது புக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது தனியாக போயிட்டு உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க, மேடம் ஷார்ட் ரெடி மேம் அப்படின்னு சொன்னால் வருவாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நடிப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எப்படி அதை கன்வே பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாது, ஏன்னா அது மைண்டில் இருக்கணும், இல்லை அது ரொம்ப சென்டிமெண்ட்ஸ் இன்னும் அழணும், எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நார்மலாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் எங்கே போகணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது நடிக்கும் போது ஸ்க்ரீனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷாட்டுக்கு முன்னாடி புக்கு தானே படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஈவன் மயம் கோபி அண்ணனாக இருக்கட்டும், இல்லை கருணா பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே, ஏன்னா இப்படி இவங்க எல்லாருமே வந்து அழகாக எனக்கு பண்ணி கொடுத்ததுனால தான், அவங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரீடேக் போயிருக்கும், இல்லை எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே அதிகமாக ஆகியிருக்கும். அந்த அவங்கவுங்க போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர இன்வால்மெண்ட்டோட பண்ணனால தான் இன்றைக்கி இந்த அவுட் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ரோஹிணி மேம் மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மயம் கோபி அண்ணா. ஸோ மயம் கோபி அண்ணா வந்து பொதுவாகவே நடிப்பு சொல்லி கொடுப்பார், நீங்களும் ஆக்டிங் படிச்சுட்டு வந்திருக்கீங்க வெற்றி. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா, லைக் ஒரு டிப்ஸ் மாதிரி, லைக் உங்களுக்குள்ள அந்த கிவ் அண்ட் டேக் அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? நான் அவரோட ஸ்டூடெண்ட் தானே, அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நம்ம ஜீவியில் இல்லை, அவர் எந்த படத்தில் நடித்தாலுமே அது ஒரு என்ன சொல்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும். அவர் பக்கத்தில் இருந்துட்டு நம்ம நல்லா பண்ணலன்னு நமக்கே தெரியும், பட் ஆனால் அவர் வந்து அப்படி ஒரு பூஸ்ட் கொடுப்பார், நான் சூப்பர்ரா சூப்பர்ரா, ஒன்றும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ அவர் எப்போவுமே கூட இருந்தால் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸான விஷயம் பண்ணுற மாதிரியே தெரியாது, ஒரு ஜாலியாக ஒருத்தர் தூக்கி விடுறாங்க நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போகும். அப்போ வந்து நீங்கள் வந்து குரு கூடயே கூட சேர்ந்து வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு விஷயங்களில் பாராட்டியிருப்பார்ல, இந்த இது சான்ஸே இல்லைப்பா நல்லா பண்ணியிருக்க அப்படின்னா எந்த ஒரு இதில் பாராட்டியிருக்கு? ஆக்சுவலாக சீன்ஸ் நடிக்கும் போது பெருசாக எதுவும் தெரியலை, ஏன்னா அவரோட ஷார்ட்டுக்கு வருவார், இல்லைன்னா அவர் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுனால அவர் கொஞ்சம் வெளியே போயிடுவார், எங்களுக்கு ஷார்ட் எடுப்பாங்க. ஸோ அவர் மேக்ஸிமம் மானிட்டர் பார்க்க மாட்டார். படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், முந்தின படங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், உன்னோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன் பாராட்டினாரு. குருக்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறதோட என்ன எல்லாமே நோட் பண்ணி சொன்னார். ஆமாம், தம்பியா கண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமாக பாராட்டினார். ஓகே, ஸோ கண்டிப்பாக கருணாகரன் ப்ரோவை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ அவருக்கு வந்து நான் கேட்கணுன்னே நினச்சேன், மணிங்கிற கேரக்டர் கருணாக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து எப்படி சார் உங்களுக்கு நீங்க ஒரு தாட் வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட் தான் சூஸ், பாபு தான் சூஸ் சொல்லும்போது அப்படிதான் வந்து சொன்னாங்க. அவன் எழுதும்போதே
அந்த கேரக்டர் வந்து கருணாகரன் அப்படின்னு போட்டு தான் எழுதியிருக்கான். ஹீரோக்கு வந்து ஆப்ஷன் வைக்கல, பட் ஆனால் மணி கேரக்டர் வந்து கருணாகரன் சார் தான் அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணியே நம்ம வந்து என்கிட்ட கதை சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் அப்படிதான். உங்களுக்கும் கருணாகரன் ப்ரோக்கும் உள்ள அந்த பாண்ட் எப்படி, அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்பவும் கலகலன் இருப்பாரு, நீங்க வந்து பக்கா சைலண்ட், ஸோ உங்களோட அந்த விஷயம் எப்படி? கலகலன்லாம் இருக்க மாட்டாரு, எல்லாரும் யூனிட்ல எல்லாருமே வந்து அவங்கவுங்க கம்ஃபர்ட் சொல்லலாம், அதுக்காக வந்து எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டு யாரும் பேசாமலாம் இருக்க மாட்டோம், எல்லாருமே அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருந்ததுனால ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பார்ட் ஒன் நடிக்கும் போது பெரிய ஆர்டிஸ்ட்டு, நமக்கு வந்து இதாக கோஆப்ரேட் பண்ணுவாரா, நம்ம ரீடேக் எடுத்தால் அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் ரெண்டாவது நாள் போகும்போதே தெரிஞ்சிச்சு, அவர் நம்ம எங்கேயாவது டைலாக் விட்டாலோ இல்லை ஏதாவது க்யூ தேவைப்பட்டாலோ அவரே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். மற்ற படத்தில் ஏடிஸ் பின்னலேருந்து எடுத்து கொடுப்பாங்க, இவரே எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோடனே ஓகே, இப்போ நம்ம மச்சாங்கச்சான்னு பேசுகிற மாதிரி தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துச்சு. நல்லா இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, நம்ம கிட்டே எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி தான் நீயும் கருணாவும் பேசுகிறது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்போ கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. மேபி ஃப்யூச்சரில் அவங்க தனியாக கூட ரெண்டு பேரும் படம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக ஏதாச்சும் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் காமனான கேள்வி. படத்தில் வந்து வெற்றிக்கு கீழே இருந்து ஒரு சாவி கிடைக்குது, அது மூலமா கதை அப்படியே மூவ் ஆன் ஆகுது. ஸோ ரியல் லைஃப்பில் உங்களுக்கு கீழேருந்து ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிருக்கும், பட் அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். இது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், ஒரு சின்னதாக 10 ரூபாய் இருக்கிறலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? எனக்கு மொபைல் கிடைச்சிருக்கு, அப்புறம் பெரிய பொருளா இருக்கு. சரிங்களா, மொபைல் கிடைச்சது, அது அன்லாக் பண்ணிட்டேன், கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு அன்லாக் பண்ணிட்டு அதுல இருக்க நம்பர் டயல் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஐயோ, நானா அதனால ஆட்டைய போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருந்திருப்பேன். சரி, நீங்க சொல்லுங்க அஸ்வினி, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா இந்த மாதிரி? எனக்கு மேபி அமௌண்ட் கிடைச்சிருக்கும், அது எஸ்பெஷலி கோவில்லையே. ஆமா, சோ வீல் போட்டுட்டேன்னா உண்டி, அவ்வளவுதான். சோ வெற்றி உங்களுக்கு? இல்லைங்க, எனக்கு எதுவும் கிடைக்கல, மேக்ஸிமம் கீழ இருந்து எதுவும் எடுக்க மாட்டேன், அப்படியே எடுத்தாலும் எடுத்தவங்க கிட்ட யாரோட பொருளோ அவங்க கிட்ட கொடுத்துருவோம். எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கும், ரொம்ப நல்லவங்க தெரியுது, உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நானும் அதனால எவ்வளவு பொருள் தூக்கிட்டு போய் வீட்டுல எந்நேரம் நான் வந்து மியூசியமே செட் பண்ணியிருந்திருப்பேன். சரி பரவாயில்ல, ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும், சுரேஷ் காமாஜி சார். அவர் வந்து இப்போ மாநாடு படத்தை எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஒரு டைம் லூப் ஸ்டோரி தான், இதை எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு மாதிரி ஒரு லூப் ஸ்டோரி தான், அவருக்கும் லூப்புக்கும் என்ன மாதிரி ஒரு சிங்க் இருக்குது சார்? அது தெரியலைங்க என்ன சிங்க் சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு அவர் கூட பழக்கம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நான் இப்படி ஒரு கதை வச்சிருக்கேன்றத கேள்விப்பட்டார். அவர் சார் கூட ஒரு ரைட்டர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், மணிஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட டாட்டர் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நான் ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி நான் நரேஷன் பண்ணி அவங்க கதை கேட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் நான் கேட்ட நரேஷன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன்லாம் எனக்கு பயங்கர அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போ சார் கேட்டார். நான் வந்து இல்லை இல்லை சார், எனக்கு வந்து வேறு ப்ரொடியூசர் லைன் அப்பில் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்ன உடனே, இல்லை பாருங்கள் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலான்னாரு. சரி சார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படிலாம் ஆரம்பத்தில் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் கழித்து சரி நம்ம சாரை போய் பார்ப்போம் என்னன்னு எனக்கு தோணுச்சு, சரின்னு சொல்லிட்டு தான் நான் சார் கிட்ட கால் பண்ணிவிட்டு போய் நரேஷன் கொடுத்தேன். நரேஷன் கொடுத்த உடனே எனக்கு அவர்கிட்ட ஃபண்ட் இருக்கா, அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அதெல்லாம் எனக்கு தெரியாது பெருசாக, மாநாடு படம் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். பட் ஆனால் அவர் பேசுகிறது அவர் நடந்துக்கிற விஷயம் ஓகே ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. சரி நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், இவர்கிட்ட நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் அங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதே மாதிரி அவர் எப்படி ஆரம்பித்தாரோ, ஷூட்டிங்கே அவர் வரல ஒரு நாள் கூட. சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன நடக்குது, ஷூட்டில் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக தான் கால் பண்ணுவார். கால் பண்ணி என்னாச்சு ஏன் அப்படி நடந்துப்பாரு, சார் ஒரு பிரச்சனை இல்லை சார் ஈஸியாக முடிச்சிடலாம் சின்ன விஷயந்தான் சார் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அதை அழகாக சால்வ் பண்ணிவிட்டு. ஸோ சொன்ன டேட்குள்ளே முடிக்க முடிஞ்ச காரணமே வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சதுனால தான். அது எவ்வளோ பெரிய லொக்கேஷனாக இருக்கட்டும், ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர ரிச்சாக இருக்கும், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை ஜெயில் லொக்கேஷன்ஸ், எல்லா லொக்கேஷன்ஸுமே அது ரோடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட எதுக்கு இந்த லொக்கேஷன் அப்படிலாம் கேட்க மாட்டார். ஓகேவா, நான் மேனேஜர்கிட்ட சொல்லுவேன் அந்த லொக்கேஷன் உடனே எனக்கு இம்மிடியேட்டாக கிடச்சிரும். ஏன்னா கண்டினியூஸாக வந்து பிரேக் இல்லாமல் ஷூட் போதுன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்துக்கோங்க. அது எதுவுமே இல்லாமல் எனக்கு ஈஸியாக ப்ரொடியூசர் முடிச்சு கொடுத்தாரு. ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தேன், ஃபுல் ஃப்ரீடம். ரிலீஸ்க்கு முன்னாடி தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டோம், என்னாச்சு ஏன் அவுட்டு என்ன போயிட்டுருக்கு என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசவே ஆரம்பித்தார்.
அது வரைக்கும் பெருசாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டோம். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் எங்கேயோ ஒழுங்காக வேலை பார்த்துட்ருக்கான், வேலை பார்த்துட்ருக்கோன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டு என் வேலையை அப்படியே என்கிட்ட விட்டுட்டார். ஓகே. ஸோ வந்து ஜிவி டூ வந்து ஒரு தியேட்ரிக்கல் படம், தியேட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்தோம். பட் சடனாக வந்து இப்படி வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக ப்ரொடியூசரை வச்சுட்டு மைண்டில் வச்சுட்டு ஓடிடி ரிலீஸ் ஆகுது பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் உங்கள்ட்டுக்கு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? லைட்டாக என்னடா தியேட்டரில் ஆகலையே அப்படின்னு எதனா லைட்டாக சின்ன வருத்தம் இருந்திருக்கா? இல்லை, வருத்தம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும், எனக்கு இருக்கும், டேரக்டர் இருக்கும், நடித்தவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். கருணாகரன் சார் கூட வருத்தம் இருந்துச்சு. பட்டு நம்ம ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணோம். இப்போது இந்த படம் வந்து ஓடிடியில் வரதுனால என்ன ஆக போகுதுன்னா, ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் வரப்போகுது, அடுத்த படங்கள் அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. இதே இது தியேட்டரில் போய் மக்களால் சரியாக ரிசீவ் ஆகலை அப்படின்னா ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுப்பாருன்றது ஒரு கேள்விக்குறியா. ஓடிடி வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம் தான், இந்த படத்துக்கு அது கரெக்டான பிளாட்ஃபார்ம். இப்போது கோவிடுக்கு அப்புறம் வந்து சிச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. தியேட்டர்ஸில் பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் நல்லா போகிறத வச்சு சின்ன படங்கள் எதுவுமே வந்து கலெக்ஷன் வைஸ் பெருசாக வரலை. ஸோ நம்ம இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான் நம்மளோட எய்ம். அது தியேட்டர்லையா இல்லை ஓடிடியாலான்றதை அது மக்கள் முடிவு பண்ணணும். ஓகே. ஸோ அஸ்வினி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ்க்கு டேக் அவேவாக என்ன விஷயம் இருக்கும் இந்த படத்தில்? இந்த படத்தில் பாட்டு ஜிவி ஸோ நிறைய இடத்துல கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ எக்ஸைட்டாக இருக்காங்களோ அதுக்கு கண்டிப்பாக ஆல்ரெடி ஸோ தே ஆர் சீயிங் த ரிசல்ட்னு நினைக்கிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி அடுத்த பார்ட் த்ரீ கூட ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் இட்ஸ் அ குட் ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா கோவிட்ல தான் நிறைய பேர் இது பார்த்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னென்னா இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுமா, நம்ம எப்போ பார்க்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வென் இட் கம்ஸ் ஃபார் அமேசான் இல்லை, அப்போ தான் நிறைய ரீச் ஆச்சு. ஆஃப்டர் 1 year ஓன்லி வி ஸ்டார்டட் டு கெட் த ரெஸ்பான்ஸ் ஃபார் ஜிவி. ஆக்சுவலி கரெக்டாக இப்போ வந்து திரும்பி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அண்ட் தேர் அவைலபிள் இன் 180 countries. ஆக்சுவலாக ரீச்சிங் இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் நிறைய டிஎம்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்தது இப்படியே டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பா. ஓகே. ஆக்சுவலாக நாங்களே கேட்கணும்னு நினச்சோம், ஜிவி த்ரீ வந்து லைட்டாக ஹிண்ட் கொடுத்தீங்க வருமா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சோம், இவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஜிவி டூ அது வந்து எதர்ச்சியாக அன்எக்ஸ்பெக்டட்லி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிவி த்ரீ வந்து எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்? பார்க்கலாம், அது கமிட்மெண்ட்ஸ். என்னோடய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு அவரும் வந்து டைம் இருக்கணும், அவரும் அவரோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு திரும்ப ஸோ அந்த டைம் அமையும் போது டெஃபினட்டாக ஜிவி த்ரீ வரும். ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. இன்னும் இதை மிகப்பெரிய ஹிட்டாக நியூஸ் 7 தமிழ் சார்பாகவும் சினிமாக்ஷன் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.